கரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், வேம்படம் பட்டை அப்படின்னு நாட்டு மருத்துவ கடையில் கிடைக்கும், வேம்படம் பட்டைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அரை ஸ்பூன் தான் சேர்க்கணும், ஒரு ஸ்பூன் சேர்த்துறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் போட்டாலே போதும், ரொம்ப நல்லா ரெட்டிஷாக மாற்றி விட்டுரும். அது வந்து அரை ஸ்பூனு, மருதோன்றி வந்து ஒரு ஸ்பூன். இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் 100 ml தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊற வச்சு, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் நீங்கள் வந்து காய்ச்சணும். உடனே காய்ச்சிடாங்க, வேம்படம் பட்டைக்கு வந்து அதோடைய சக்திகளை இறக்கிடணும். அது நீங்கள் நீங்கள் மறுநாள் பாருங்கள், அந்த எண்ணெயே ரெட் கலரில் நல்ல அழகான ஒரு ரோஸ் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை தீக்கி ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் அந்த கீழே வெண்ணியில் கொதிக்க விடுற பக்குவத்துக்கு கொண்டு வரணும். அதை வந்து செஞ்சீங்க அப்படின்னிங்கன்னா முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது போக என்னென்னா முடி உதிர்தல் கம்ப்ளீட்டு. இந்த எண்ணெய்களுக்கெல்லாம் என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே முடி உதிர்றது, பேனு, பொடுகு, ஈறு, சுண்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்களெல்லாம் வரவிடாது. இதை வந்து நம்ம வந்து வாரத்துக்கு 2 நாள் அல்லது 1 நாள் எண்ணெய் குளியலுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது போக என்னென்னா குளித்ததுக்கப்புறம் கொஞ்ச காலம் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா முடி பாதுகாப்பாக இருக்கும். இந்த கண்ட ஹேர் ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணி, கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடியை பாலாக்கலாம். இந்த இயற்கையில் இந்த கரிஞ்சீரகத்தினால் வரக்கூடிய இந்த நன்மையான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுடி வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, இந்த ஸ்மெல்ல வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற அந்த அத்தர்களை வந்து இதில் யூஸ் பண்ணிடக்கூடாது தயவுசெய்து. அந்த ஸ்மெல்ல வந்து எப்படி இயற்கையாக எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன், அதுபடியே நீங்கள் எடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தனியாக என்ன பண்ணணும்னா சம்மங்கி விதைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது ஒரு 25 g வாங்கி வச்சுக்கிங்க. கிச்சிலி கிழங்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, அது ஒரு 25 g வாங்கி வச்சுக்கிங்க. கஸ்தூரி மஞ்சள் அது ஒரு 25 g வாங்கி வச்சுக்கிங்க. ஒரிஜினல் சாம்பிராணி, ராணி சாம்பிராணி கேளுங்க, அந்த சாம்பிராணி வந்து ஒரு 25 g வாங்கி வச்சுக்கிங்க. இதெல்லாம் ஒரு சம அளவு இந்த 4 ஐட்டத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நல்ல பவுடராக திரிச்சிடும். நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுக்கறதா இருந்தோன்னா எல்லாத்துலேயும் 100 g வாங்கி வச்சுக்கிங்க. வாங்கி வச்சு பவுடராக திரிச்சிருங்க. திரிச்சிட்டு இந்த பவுடரை தனியாக வச்சுருங்க எப்போதுமே. இந்த பவுடர் எப்போ ஸ்டாக்கில் இருக்கட்டும். இப்போ நீங்கள் 1 லிட்டர் எண்ணெய் நீங்கள் இப்போ காய்ச்ச போகிறீங்க வீட்டுக்கு, குழந்தைகளுக்கு, பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, எல்லாருக்கும், பிள்ளைங்க எல்லாருக்கும் காய்ச்ச போகிறீங்க. ஒரு லிட்டர் இப்போ காய்ச்ச போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மேல்கண்ட அந்த பொடியில் வந்து 1 ஸ்பூன் எடுத்து அந்த எண்ணெய் காய்ச்சி, அந்த சூடு வந்து மிதமான சூடு வரும்போது இந்த பவுடர் அதில் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா இயற்கையான ஸ்மெல் வந்து அந்த எண்ணெயில் இறங்கிடும். அதை நீங்கள் மூடி வச்சுருக்கணும், எப்போதுமே திறக்கக்கூடாது. உடனே உடனே மூடி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் மூடி வச்சாலே அந்த ஸ்மெல் வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா, பரிமள வாடைன்னு ஒரு வாடை உண்டு, இல்லை ஒரிஜினலாக உள்ள வாடைகள் இதெல்லாம் இப்படி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஹேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது இந்த கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதில் சென்ட்டு அது யூஸ் பண்ணக்கூடாது, அத்தர்களை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அத்தர்கள் சென்ட்டுகளை யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா முடி வந்து கண்டிப்பாக நரைக்கும். அதை மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால் இந்த மாதிரி இயற்கையாக உள்ளது சம்மங்கி விதை, கிச்சிலி கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், சாம்பிராணி சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுற பருவத்தில் வரும்போது எண்ணெய் காய்ச்சி இறக்கி அதில் 1 ஸ்பூன் கலந்துக்குங்க. வாசம் அதிகமாக வேணும்னா அளவு கூட்டிக்கிடலாம். மினிமம் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். ஏன்னா இப்போ நல்லெண்ணெய்கள்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பவுடருடைய அளவு கூட்டணும் அந்த வாசம் வர்ற வரைக்கும், சரியா? அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னாகுன்னா இயற்கையான உங்களுக்கு ஒரு கூந்தல் தைலம், ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சிறியவங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் நம்புகிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எது குறைபாடுகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த விஷயத்தில் கமெண்ட் பாக்ஸை நாங்கள் எடுத்து விட்ருப்போம். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன குறைகள் வருது, என்னென்ன மாதிரி இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, தலைமுடி சம்மந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கோங்க.
அதுக்குண்டான அடுத்தாக்கில் நாங்கள் சொல்லித்தருவோம். நன்றி, வணக்கம்.